Hello everyone, very good evening. MC Thamizharasan here from Chennai Event Emcees, Chennai Event Trainers and Chennai Event Professionals, Event Emcee, MC Trainer, MC Manager and the founder of the above brands. In the live topic, or Event Emcee and the MCing, Anchoring, Comparing, Hosting, Abhinder Thandi, where enna vagayla or client karakto, or event manager karakto, other event professionals karakto, helpful ayak mudiyo, Abhinder Thandi topic. Okay, idu enga aarambichathu appadina, nariya clients kitta pesumbodhu solluvanga, ஓகே நீங்க இதெல்லாம் கூட பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் பத்தி எங்கிட்ட சொல்லுவாங்க. அப்புறம் தான் தென் வி ஃபீல் தட் அப்ப கண்டிப்பா நம்ம வந்து நம்ம மத்த கிளைண்ட்ஸ்க்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். We have to make them aware that these are the things we do. This is what my mentor Dr. Maharaj always used to say. நம்ம என்னெல்லாம் பண்றோம்ன்றது நம்ம கிளைண்ட்ஸ்க்கு வந்து நம்ம சொல்லணும். சொல்லல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் டைம் தே மே டேக் அஸ் ஃபார் கிராண்டட், இல்லைன்னா அவங்க மைண்ட்ல வந்து ப்ரிஜுடைஸா வந்து ஓகே இவங்க இது மட்டும் தான் பண்ணுவாங்க அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அது நிறைய இடத்துல நான் வந்து ப்ராக்டிக்கலா பாத்திருக்கேன். ஸோ அதனால வந்து இதெல்லாம் நாங்கள் பண்றோம் அப்படின்னு சொல்றது தப்பு கிடையாது. இன்ஃபேக்ட் பிசினஸ் கார்டில் போட்டுருக்கோம். பட் அதை தாண்டி சில விஷயங்கள் அதில் இல்லாத விஷயங்கள் கூட நம்ம இது மாதிரி லைவ்ல சொல்லலாம், இல்லை வெப்சைட்ல இருக்கும். ஸோ அந்த வகையில் ஐ தாட் ஐ வுட் ஆன்சர் திம் இன் திஸ் லைவ். ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஒரு எம்சியோட ஒர்க் என்ன அப்படின்னா, ஒரு ஈவெண்ட் வந்து ஹோஸ்ட் பண்ற ஸ்டார்ட் டு எண்ட், ஒரு ஃபார்முலா இருக்கலாம் இல்லை இன்ஃபார்முலா இருக்கலாம், ஹோஸ்டிங் அண்ட் தென் என்கேஜிங் என்டர்டெய்னிங் த ஆடியன்ஸ் த்ரூ கேம்ஸ் இன்ட்ராக்ஷன் மாதிரி. ஸோ இது ரெண்டு தான் ஒரு எம்சியோட பிரைமரி ஒர்க். ஹோஸ்டிங் த ஈவெண்ட் ஸ்டார்ட் டு எண்ட் ஸ்மூத்தா எடுத்துட்டு போகிறதும், ஆடியன்ஸ் கூட பேசி இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களுக்கு கேம் கண்டக்ட் பண்ணி என்ஜாய் பண்ண வைக்கிறது, ரெண்டு தான் பேசிக் ஒர்க் ஆஃப் அன் எம்சி. இதை தாண்டி ஒரு எம்சி உங்களுக்கு வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு நீங்கள் வந்து ஒரு எம்சியை புக் பண்ணுறீங்க, கால் பண்ணுறீங்கன்னா என்னோட ஹேபிட் என்னன்னா அதோட நான் ஸ்டாப் பண்ணாமல் ரெண்டு தான் புக் பண்ணிக்காங்கன்னு கேட்பேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ஐ கிவ் தம் தி சஜஷன், ஐடியாஸ், டிப்ஸ் வேற என்னெல்லாம் வைக்க முடியும் ஒரு பர்த்டேக்குன்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளைண்ட் வந்து என்னன்னா, ஒரு பர்த்டேனா ஓகே நம்ம வெனியூ புக் பண்ணிடணும், கேக் புக் பண்ணோம், டெக்கரேஷன், ஒரு எம்சி இவ்வளோ தான் அப்படி மைண்டில் வச்சிருப்பாங்க. அந்த எம்சின்றதே லாஸ்ட்டாக தான் வருது. இதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த ஸ்பீக்கர் புக் பண்ணுற சின்னத்தில் ஞாபகம் இருக்காது, அப்புறம் பர்த்டே சாங் ரெடி பண்ணுற ஞாபகம் இருக்காது, இல்லை ஒரு டிஜே பர்சன் வேணுமா, ரிட்டர்ன் கிஃப்ட் வேணுமா, வெல்கம் கேர்ள்ஸ் வேணுமா, ஃபோட்டோகிராஃபி வைக்கணுமா அப்படின்னு கூட சின்னத்தில் ஞாபகம் இருக்காது. ஸோ அப்படின்னும் போது அஸ் அ ரெஸ்பான்சிபிள் எம்சி இதெல்லாம் வந்து கேட்கலாம், தப்பே கிடையாது. கிளைண்ட் வந்து என்னெல்லாம் புக் பண்ணியிருக்கிறீங்க, இல்லை என்னெல்லாம் சப்போர்ட் வேணும்னு கேட்கும்போது அப்போ சில கிளைண்ட் என்கிட்ட கேட்பாங்க, ஓ இதெல்லாம் கூட நீங்கள் பண்ணுவீங்களா, இது நான் இன்னும் புக் பண்ணல, நீங்கள் பண்ணி தரீங்களா அப்படின்னு சொல்லிலாம் கேட்பாங்க. So first thing, MC will be able to help you with your event flow and the event la vera enna elements add pannalam illa vera enna elements vandu modify panna mudiyum appo help pannuvaanga. Adukku related ah event professionals ungalku guide pannuvaanga, like nariya vishayam theva appadina they will put you through an event manager who can do it effectively for you. Illa idhu onnu rendu vishayam thaan, only DJ matta venum illa audio matta venum written gift matta venum, and the particular person kuda connect pannalam illa MC vandu polpe eduthu ungalku vandu coordinate panni koduthu avanga mulama avangalukku vandu panni kodukalam. So this one they can do. So they can help you with booking other professionals, they can help you connecting with your event managers and any other event professionals thaniyavo illana yaar yaar irukkaranu ungalku suggestion kudukalam, ungala planning la avanga help pannalam, eppadi innum konjam effective ah eduthu poga mudiyum and event flow eppadi maatha mudiyum solittu, and every things vandu cheaper ah kedaikum. For example, ipo na enna kekkureenga gifts vaangana appadina there will be particular shops ungala area convenient ah irukkona particular shops suggest pannuvom. இல்லை எனக்கு பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு சொல்லும்போது வி சஜஸ்ட் டு காசி சர்ச் ஸ்ட்ரீட், நாராயண மோதலி ஸ்ட்ரீட், பாரிஸில் இது மாதிரியான சில கடைகள் இருக்குது, தெருக்கள் இருக்குது, அங்கே எந்த கடைக்கு போனால் உங்களுக்கு பெட்டராக கிடைக்கும் அப்படின்னு போது கொண்டு வி பி ஏபிள் டு சஜஸ்ட். அதுக்காக எல்லா கிளைண்ட்டுமே வந்து காஸ்ட் எஃபெக்டிவாக பட்ஜெட் கம்மியாக பண்ணணும்னு கிடையாது. திஸ் வாட் ஐ ஆல்வேஸ் சே, கிளைண்ட்டோட அஃபோர்டபிலிட்டி பொறுத்திருக்கு. சில கிளைண்ட்ஸ் வந்து ஓகே எனக்கு வேலை சீக்கிரமாக வேணும், பட்ஜெட் அதிகமான பரவாயில்லனு சொல்லுவாங்க. சில கிளைண்ட் இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக வேணும். சில கிளைண்ட் சொல்லுவாங்க இல்லை நான் காசு வந்து நிறைய போட்டு கம்மியாக வாங்குறதுக்கு பதில் எனக்கு வந்து ஹோல்சேலில் கிடைக்கிற மாதிரி இடம் சொல்லுங்கள், ஸோ தட் ஐ கேன் ஹெல்ப் லாட் ஆஃப் ஆரில், ஐ கேன் கிவ் கிஃப்ட் டு லாட் ஆஃப் மை கெஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு கிளைண்ட்டை பொறுத்து ஆகும். ஸோ எடுத்தவொன்னே எம்சி வந்து கிளைண்ட் வந்து இப்படி பண்ணுங்கன்னு சொல்லாமல் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு காமிங்க, காஸ்ட் எஃபெக்டிவாக எங்கே இருக்குது, இல்லை வந்து அவங்க பட்ஜெட் வைஸ் பிரச்சனை இல்லைன்னா எங்கே இருக்குன்ற மாதிரி எல்லாமே எம்சி பி ஏபிள் டு கிவ் யூ. ஸோ இந்த விஷயங்கள் எம்சியால் பண்ண முடியும். இதை தாண்டி வந்து உங்களுக்கு மேஜிக் ஷோ, ஜக்லரி, மியூசிக், ஆர்கெஸ்ட்ரா இது மாதிரி என்னெல்லாம் இது எல்லாமே பண்ண முடியும். ஸோ பேசிக்கலி ஒரு எம்சி நீங்கள் புக் பண்ணீங்கன்னா எம்சிங்கை தாண்டி தே கேன் ஹெல்ப் யூ வித் கனெக்டிங் த்ரூ ஈவென்ட் மேனேஜர் டூ அதர் ஈவென்ட் ப்ரொஃபஷனல்ஸ், வேறு எங்கெல்லாம் உங்களுக்கு பெட்டர் ரேட்டில் கிடைக்கும், எப்படிலாம் உங்களோட ஈவெண்ட்ஸை பிளான் பண்ண முடியும், இத்தனை விஷயங்கள் வந்து ஒரு எம்சியால் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ ஆல்வேஸ் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் தீஸ் கொஸ்டின்ஸ் டு எம்சி, வாட் ஆர் தி அதர் திங்ஸ் தே ஹேவ் வித் தம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்லைனில் என்னை பார்த்துட்டு கால் பண்ணுற சில ஈவென்ட் மேனேஜர்ஸ் இருக்கும், கிளைண்ட்டாக இருக்கட்டும், ஓகே உங்கள் ப்ரொஃபைல் பார்த்தா எம்சிங்கிட்ட தாண்டி வேறு என்னெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நான் என்ன சொல்லுவேன்னா எம்சி மேனேஜ்மெண்ட் பண்ணுறது தான், மோர் தென் கனெக்டிங் வித் அதர் ஈவென்ட் ப்ரொஃபஷனல்ஸ். எம்சி மேனேஜ்மெண்ட் சொல்லும்போது இட்ஸ் அ நிஷ் ஒன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு எம்சி இன்னும் மற்ற எம்சிஸை கோஆர்டினேட் பண்ணி உங்களுக்கு ஈவெண்ட்ஸ் காட்டும் போது அதில் ரெண்டாக வச்சிருக்காங்க, ஐ கொலாபரேட் வித் அதர்ஸ் அண்ட் ஆல்சோ ஐ ட்ரெயின் எம்சிஸ் அண்ட் கிவ் அப்படின்போது இது மாதிரியான விஷயங்கள் சொல்லும்போது ஓகே கிளைண்ட் கெட்ஸ் இம்ப்ரெஸ் சம்டைம்ஸ் அண்ட் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், ஓகே இவங்ககிட்ட ஒரு டீம் இருக்கிறாங்க, தென் டெஃபினெட்லி வில் பி ஏபிள் டு மேக் யூஸ் ஆஃப் திம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் இந்த லைவை பார்க்குற எம்சியாக இருக்கும் இல்லை ஈவென்ட் மேஜராக இருக்கும் இல்லை அதர் ஈவெண்ட் ப்ரொஃபஷனல்ஸ், உங்ககிட்ட உங்களுக்கு ஒரு கிளைண்ட் அப்ரோச் பண்ணாங்கன்னா அவங்க வேற என்னெல்லாம் சர்வீஸ் தேவைன்னு கேளுங்க. அப்படிப்பட்ட பீப்புள் கூட கொலாபரேஷன் வச்சுக்கிட்டு
help them so that tomorrow you'll also get business from them. And if you're a client watching this video, நீங்க யார் அப்ரோச் பண்ணீங்களோ சரி அவங்ககிட்ட வேற என்னெல்லாம் சர்வீசஸ் இருக்குன்னு கேளுங்க. மோஸ்ட் ஆஃப் சர்வீசஸ் நீங்க ஒருத்தர்கிட்ட நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் சேவ் ஆகும், உங்களுக்கு மணி சேவ் ஆகும், அண்ட் யூ கேன் பி ரிலாக்ஸ் அட் யுவர் ஈவெண்ட். ஸோ அந்த வகையில் தான் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் அப்படி ஒரு கான்செப்டே வருது. எல்லாமே நீங்கள் ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சுனா நீங்கள் ரிலாக்ஸ்டாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கும். உங்களோட ரிலேட்டிவ் போயிட்டு நல்லா விசாரிக்க வேண்டியது இருக்குது, அவங்க வேற என்ன தேவைன்றது இருக்குது. ஸோ அந்த வகையில் ஆல்வேஸ் மேக் யூஸ் ஆஃப் திஸ் திங்ஸ் வைஸ்லி. இஃப் ஹவ் எனி க்வெஸ்சன்ஸ் ஃபீல் ஃப்ரீ டு காண்டாக்ட் மீ ஆன் மை மொபைல் நம்பர் 9003087198. டூ விசிட் அவர் வெப்சைட் சென்னை ஒன் ப்ரொஃபஷனல்ஸ் .com அண்ட் ஆல்சோ லைக் அவர் ஃபேஸ்புக் பேஜ் சென்னை ஒன் ப்ரொஃபஷனல்ஸ்.